வணக்கம். நான் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதிக்கு இங்கு வேட்பாளராக போட்டியிட களத்தில் இறங்கியுள்ளேன். என்னை வந்து அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் மற்றும் மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சி எஸ்டிபிஐ, புரட்சி பாரதம், புதிய தமிழகம், ஃபார்வர்ட் பிளாக் ஆகிய கட்சிகளின் சார்பில் நான் இன்றைக்கு வேட்பாளராக களத்தில் இறக்கப்பட்டுள்ளேன். முக்கியமாக சொல்லப்போனால் நான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகனாக சென்னையில் ஒரு கிளை ரசிகர் மன்றத்தை தொடங்கி அந்த கிளை ரசிகர் மன்றத்தின் மூலமாக மக்களுக்கு பல நற்பணிகளை செய்து அந்த கிளை ரசிகர் மன்றத்தின் மூலமாக நான் நற்பணிகளை செய்ததால் நான் கேப்டன் புரட்சி கலைஞரிடம் அறிமுகமாகி நான் என்னை அழைத்து பல்வேறு பதவிகளை மன்றத்தில் பதவி வகிக்கும் போதே வழங்கினார். இறுதியாக காலகட்டத்தில் எனக்கு ரசிகர் மன்ற தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றத்தின் மூலமாக அண்ணன் பொதுச் செயலாளர் ராமவசந்தன் அவர்களுடைய மூலமாக எனக்கு வந்து மத்திய சென்னை மாவட்ட விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. அன்றைய தினத்திலிருந்து நான் சிறப்பான முறையில் சென்னையில் உள்ள பல்வேறு மன்றங்களை வளர்த்தும் மக்களுக்கு பணிகளை செய்தும் கேப்டன் செய்வது போல் மக்கள் மக்கள் என்று மக்களுக்காகவே ரசிகர் மன்றத்திலிருந்தே மக்களை பாதுகாத்து வந்தவர் கேப்டன் அவர்கள். அதுபோல் நான் மன்றத்திலிருந்து பணியாற்றிய போது எனக்கு பல்வேறு உதவிகளை கேப்டன் அவர்கள் செய்துள்ளார். என்னுடைய தாயார் இறந்த போது கூட என்னை அழைத்து என்ன நல்ல தம்பி மருத்துவமனைக்கு பணம் கட்டிட்டியான்னு கேட்டார். இல்லை கேப்டன், எனக்கு நான் சொல்கிறேன் கேப்டன், நான் கட்டிக்கிறேன் அப்படின்னா, இல்லை இல்லை நான் ஏதாவது நான் என்ன பண்ணணும் உனக்குன்னாரு. அப்புறம் என்னுடைய தாயார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கும்போது அது ஒரு 10 நாள் கழித்து காலமாயிட்டாங்க. காலமான பிறகு இல்லை இல்லை மருத்துவமனைக்கு கூட பணம் கட்டுறதுக்கு எனக்கு நீ வாய்ப்பு தரல, அதனால் உனக்கு ஏதாவது நான் பண்ணித்தரணும்னு சொல்லிட்டு கேப்டன் கேட்டாங்க. அப்போ நான் படித்து முடிச்சுட்டு தானே படிக்கும்போதே ரசிகர் மன்றத்துலேருந்து இருக்கேன். அப்போ நான் ரசிகர் மன்றத்துலேருந்து இந்த பணி செய்ததால் எனக்கு ஏதாவது அவர் உதவி செய்யணுன்ற எண்ணத்தில் கேப்டன் அவர்கள் வந்து என்னை அழைத்து கூப்பிட்டு இந்த மாதிரி உனக்கு நிச்சயமாக ஏதாவது நான் பண்ணி ஆகணும்ன்ட்டு நான் அப்போ ஒரு 4-5 சைக்கிள்லாம் எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்தாரு, அதை வச்சு பண்ணின்னு இருந்தேன். சின்னதாக வாடகை சைக்கிள்லாம் விட்டுன்னு சிறு தொழில் பண்ணின்னு ஏதோ குடும்பத்தை பாதுகாத்துன்னு இருந்தேன். அந்த தருணத்தில் கேப்டன் அழைச்சி எனக்கு ஒரு 10 சைக்கிளை வாங்கி கொடுத்து நீ இதை வச்சு உங்களுடைய குடும்ப வருவாயை பெருக்கணும், மன்ற பணிகளை செய்யணும், நீ ஏன்னா சிறப்பாக பணியாற்றக்கூடிய நபர், அதனால் உனக்கு பண்ணுறேன்னு சொல்லி பண்ணார். அதன் பிறகு அப்படியே என்னுடைய மன்ற காலங்கள் அப்படியே வளர்ந்து வரும் காலகட்டத்தில் மன்றத்தில் இருக்கும்போதே எனக்கு வந்து திருமணம் நடைபெறத்துக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. வீட்டில் ஏற்பாடு செய்யும் பட்சத்தில் எனக்கு வந்து 2001 வந்து கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்களுடைய தலைமையில் எனக்கு வந்து சென்னையில் திருமணத்தை நடத்தி வைக்கிறார். எனக்கு அவர் அன்றைய தினம் பெருவளவிலான உயர்ந்த பரிசு பொருட்களை எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் வழங்கி என்னுடைய வாழ்க்கையை தொடங்கி வைத்தவர் கேப்டன். அது எனக்கு சொல்கிறதுக்கு நான் கூசுது, ஏன்னா அவரை பற்றி பேசும்போதே எனக்கு வந்து முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தலைவர், அவர் தலைவர்னு சொல்கிறதோடைய என்னுடைய குடும்ப தலைவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அன்றைக்கி அவர் என்னுடைய வாழ்க்கையை தொடங்கி வைத்து என்னுடைய பிள்ளைகள் பிறந்தபோது என்னுடைய பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு பிள்ளைகளுக்கும் பேர் வைத்து கொடுத்து அன்றைக்கி என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதம் செய்தார். ஒவ்வொரு திருமண நாளின் போதும் நான் செல்வேன், எனக்கு விபூதி வைத்து ஆசீர்வாதம் செய்து நல்ல முறையில் நீ வாழணும் அப்படின்னு சொல்லுவார். அதன் பிறகு அதே காலகட்டத்தில் நாங்கள் தலைவருடன் பயணித்து மன்ற பணிகள் செய்து மன்ற வளர்ச்சிக்காக ஈடுபட்டு கொண்டிருக்கும்போது தலைவர் வந்து மக்களுக்காக ஒரு அதிகார பொறுப்பிலே கட்சி இல்லாமல் இதெல்லாம் செய்யும்போது நாங்கள் அனைவரும் சேர்ந்து கேப்டன் அவர்களே எங்களுக்கு வந்து ஒரு கட்சி கோடி கொடுங்க, ஒரு மன்ற கோடி கொடுங்க, நாங்கள் ரசிகர் மன்றத்திலேருந்து இருக்கோம், எங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும், ஒரு வேட்டி வேணும், ஒரு துண்டு வேணும், ஒரு கொடி வேணும்னு சொன்னப்போ 2000 வருஷத்தில் வந்து கொடி அறிமுகப்படுத்தினார். இன்றைக்கி இருக்கிற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்து கொடியை அன்றைக்கி மன்ற கொடியாக அறிமுகப்படுத்தினார். அதே கொடியை வந்து 2005 மதுரை தோப்பூர் திருநகரில் ரசிகர் மன்றங்கள் அனைத்தையும் கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை ஒன்று திரட்டி மேடையில் அறிவித்தார். நான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை துவங்கினார். கட்சியை துவங்கும் போதே சொன்னார் என்ன கொள்கை, நம்முடைய கட்சியினுடைய கொள்கை
லஞ்சமும் ஊழலும் ஒழிப்பேன். தனி ஒரு மனிதன் எவனும் உணவில்லாமல் இருக்கக்கூடாது. உணவு, உடை, இருப்பிடம் என்ற இந்த கொள்கையை வழிநடத்தி மேடையில் அறிவித்தார். அது மட்டுமல்லாமல் நாட்டில் லஞ்சம், ஊழல், மது இருக்கக்கூடாது என்றும் அந்த கூட்டத்தில் தெளிவாக தலைவர் அவர்கள் தெரியப்படுத்தினார். அதன் பிறகு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக செயல்பட்டு கொண்டிருந்தேன். பிறகு தனி ஒரு நபர் என்ற நிர்வாகம் அமைக்கும் போது என்னை மாநில இளைஞரணி துணை செயலாளர் என்ற பொறுப்புக்கு தலைவர் அவர்கள் கொண்டு வந்தார். மாநில இளைஞரணி துணை செயலாளர் என்பது, கழகத்தினுடைய இளைஞரணி துணை செயலாளர் என்பது ஒரு சாதாரண தொண்டன். நான் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெரும் அளவில் ஒரு உயர் அதாவது சொல்லப்போனால் பண வசதியெலாம் அதிகம் கிடையாது. செயல்படுவதில் தலைவருக்கு பிடிக்கும். அந்த நேரத்தில் வந்து எனக்கு இந்த பதவியை நம்பி வழங்கினார். அதன் பிறகு என்னை வந்து நீ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழக சட்டப்பேரவையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா, அன்றைய கல்வி தந்தை காமராஜர், அன்பு தலைவர் கேப்டன் ஆகியோர் அமர்ந்த இடத்தில், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆகியோர் அமர்ந்த இடத்தில் என்னையும் அமர வைத்து அழகு பார்த்து முகவரி தந்தவர் அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள். இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டுமென்றால் அவர்களுக்கு வந்து பின்புலம் இருக்க வேண்டும். அதாவது என்னவென்று சொன்னால், ஒன்று சொத்துக்கள் அதிகமாக இருக்க வேண்டும், அல்லது சமுதாயத்தினர் ஜாதி சமுதாயத்தினர் அதிகமாக இருக்க வேண்டும். அதெல்லாம் கேப்டனிடத்தில் கிடையாது. என்னுடைய தொண்டன் யாராக இருந்தாலும் சரி, அவனை சட்டமன்றத்துக்கும் அல்லது அவனுக்கு உயர் பதவியும் தந்து மகிழ்ச்சி படித்து மகிழ்பவர் தான் அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள். இந்த கேப்டன் அவர்கள் எனக்கு எம்எல்ஏவாக ஆக்கியது மட்டுமல்லாமல், எம்எல்ஏவாக இருக்கும்போது சட்டமன்றத்தில் பல்வேறு விவாதங்கள் நடைபெறும் பொழுது, அப்பொழுது 6 மாத காலம் தற்காலிக நீக்கம், சம்பளம் கிடையாது, எம்எல்ஏ என்ற பதவி கிடையாது என்று அரசு அறிவித்த போது, நான் எம்எல்ஏவாக இருக்கும்போது அந்த சம்பளத்தை பெற்று எனக்கு மாதம் 10,000 ரூபாய் வழங்கி உன்னுடைய குடும்ப செலவுக்கு வைத்துக்கொள் என்று வழங்கியவர் அன்றைய அன்பு தலைவர் கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்கள். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், கேப்டன் வந்து மற்றவனுக்கு உதவி செய்யணும்னா அவன் வந்து பசியோடு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்தால் கொடுக்க மாட்டார்னு சொல்ல, பசியோடு வந்து கேட்குறவன்றதோட அவர் பார்ப்பார், அவன் வைரியம் உருவத்தையும் பார்ப்பார், அவன் வைத்தியம் பார்ப்பார், வைத்தியம் பார்த்து இவன் பசியோடு இருக்கான், இவன் இந்த உதவியை எதிர்பார்த்து வந்திருக்கான்னு தான், முகத்தை பார்த்து உதவி செய்கிறவர் தான் அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள். அதே நேரத்தில் அதுக்கு பிறகு என்னை அவர் நம்பிக்கையை வைத்து இன்றைக்கு கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளராக என்னை பொறுப்பு வழங்கி, அது மட்டுமல்லாமல் அதைவிட தலைவர் அவர்கள் இன்றைய தினம் அன்றைக்கு எப்படி என்னை 2011 சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினாரோ, இன்றைய தினம் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் சாதாரண தொண்டனை எங்களுடைய கேப்டன் அவர்களுடைய நல்லாசியுடன், நல்ல ஆதரவுடன், ஆதரவுடன் கேப்டன் அவர்களுடைய எண்ணத்தை போல அன்னியார் அவர்கள் என்னை திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதியில் வேட்பாளராக நாடாளுமன்ற தொகுதியில் களமிறக்கியுள்ளார். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண தொண்டனை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில்தான் உயர்த்த முடியும் என்பது இது நிரூபணமான உண்மை. திருவள்ளூரில் வந்து பல்வேறு பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் மேனா கேப்டன் சொன்னது போல் இடம் அறிந்து உதவி செய் என்று சொல்வார் கேப்டன். ஒருத்தன் பசியோடு இருக்கான்னா அவனுக்கு உணவு வழங்கணும் அப்படின்னு சொல்லுவார். மக்கள் பிரச்சனைனா அந்த இடத்துல போய் நாம் நின்று மக்களுக்காக போராடணும்னு சொல்லிட்டு போராட்டம் குணம் படைத்தவர் கேப்டன் அவர்கள். திருவள்ளூர் தனி தொகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே வசிக்கும் மக்களுக்கு பல்வேறு காட்ட பிரச்சனைகள், குறிப்பாக சொல்லப்போனால் திருவள்ளூர் வந்து நிறைய நிலங்கள் வந்து விவசாய நிலங்கள், அதிகப்படியான விவசாய நிலங்கள். இங்கே விவசாய நிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது, பாழ்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே வசிக்கும் மக்கள் வந்து இங்கே ரசாயன தொழிற்சாலைகள் வந்தால் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், எங்கள் தொழில்கள் முடங்கப்படும், விவசாயம் சிறிது சிறிதாக அழிந்து வரும் காலகட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டத்திலாவது நாங்கள் விவசாயத்தை காப்போம் என்று இந்த மக்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். என்னை பாராளுமன்ற உறுப்பினராக இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் நான் பாராளுமன்றத்தில் மக்களுக்காக குரல் கொடுத்து இதை இந்த ரசாயன தொழிற்சாலைகள் வளர்வதை தடுக்க முயற்சி செய்வேன். அப்படி
கட்டாயப்படுத்தி வரும் பட்சத்தில் மக்களோடு இணைந்து களத்தில் இறங்கி போராடி தடுக்க முயற்சி செய்வேன். நான் வந்து ஏற்கனவே நான் சொன்னது போல் 15-20 கால ஆண்டு காலமாக திருவள்ளூர் அனைத்து 6 சட்டமன்ற தொகுதிகளும் நிறைய நான் பரிச்சயமானவன். கட்சி நிகழ்ச்சிகள், பல்வேறு நல்ல காரியங்கள், சில மரண காரியங்கள், இது மாதிரி கட்சிக்காரருடைய இல்லத்தினுடைய நிகழ்ச்சிகள், கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உண்டான நிகழ்ச்சிகள், கட்சி நடத்தும் போராட்டங்கள், அந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் நான் கலந்திருக்கேன். அப்போ இங்கே இருக்கிற மக்கள் பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறேன். குறிப்பாக மீண்டும் சொல்லப்போனால் இங்கே கூட விவசாயிகள் வந்து மலர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் வந்து அதிகம். அந்த மலர் சாகுபடி செய்யும் விவசாயிகளுடைய கோரிக்கை என்னென்னா, எங்களுக்கு வந்து இங்கே வந்து சென்ட் தொழிற்சாலையை அமைத்து தரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதையும் பார்க்கணும். அதே நேரத்தில் வந்து இந்த 100 நாட்கள் வேலை செய்யும் மக்கள் வந்து எங்களுக்கு வேலையே தரமாட்டுறாங்க. ஆதார் கார்டு எடுத்துன்னு வா, உனக்கு இன்னைக்கு இல்லை வேலை, நீ அடுத்த வாட்டி வா, நீ அடுத்த வாட்டி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி அலகழிக்கிறாங்க. அது அவங்களுக்கு வந்து முறையாக வந்து ஆதார் கார்டு வச்சுக்கிறவங்களுக்கு வந்து முறையாக அவங்கள அழைத்து அந்த 100 நாட்கள் வேலையை தரதுக்கு முயற்சி செய்வேன். அதே நேரத்தில் வந்து பழவர்காடு ஏரி என்பது வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய 2வது ஏரி என்று அனைவராலும் சொல்லப்படுகிறது. இது உண்மை. இந்த பழவேற்காடு ஏரியில் வந்து ஆரம்பாக்கத்திலிருந்து பழவேற்காடு 800 வரை கிட்டத்தட்ட பார்க்க போனீங்கன்னா, அந்த ஏரியாவில் வந்து 1984 தூர்வாரப்பட்டதோடு இன்றளவும் அங்கே தூர்வாரப்படவில்லை. ஏன்னா அந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், அந்த தூர்வாரப்பட்டால் மீனவ மக்களுடைய வாழ்வாதாரம் உயரும், மீனவ மக்கள் மிக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதே நேரத்தில் இப்போ கூட சொல்கிறாங்க, இந்த அதானி குழுமம் உள்ள நுழைஞ்சிருக்காங்க, அதனால் கடல் தண்ணிலாம் வந்து கரைக்கு மேலே வரப்போகுது, வந்தாக்கா அங்கே இருக்க குடியிருக்கும் மக்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும், விவசாயிகளுக்கு பிரச்சனை வரன்றாங்க. இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் போராடி கொண்டு இருக்கிறோம். இந்த போராட்டத்தை அன்னியார் அவர்கள் ஏற்கனவே முன்னெடுக்கிறதுக்கு இருந்தாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நாங்கள் முன்னெடுத்து நிச்சயமாக மக்கள் மத்தியில் போராடி, அதாவது வந்து செய்யாமல் இருந்த மாற்றுக்கட்சி தோழர்கள், அதாவது முன்னாடி இருந்த சொல்கிறாங்க ஜெயக்குமார்னு சொல்கிறாங்க அவர் பேரை, அவர் எதுவுமே செய்யலை கொள்ளலை அப்படியே. அதே மாதிரி இந்த புழலேரி பூண்டி ஏரிலாம் வந்து தூர்வாரப்படலைன்ற பிரச்சனை முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் பெரும்பான்மையான மக்கள் வந்து வேலைவாய்ப்பின்மா இல்லாமல் இருக்காங்க. ஒரு சில அதே போல் வந்து இங்கேருந்து சென்னைக்கு செல்லும், கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னைக்கு செல்லும் மார்க்கத்தில், சென்னை சென்ட்ரல் செல்லும் ரயில்வே மார்க்கத்தில் உள்ள மக்கள் தினந்தோறும் சென்னைக்கு சென்று வேலைகளை பணிகளை கவனித்து வருவதற்கு சரியான ரயில்வே ட்ராக் இல்லை அப்படின்னு சொல்லி, கூடுதலாக 2 ட்ராக்குகள் அமைத்து தந்தால் நன்றாக இருக்கும் என்று எங்களிடம் வந்து சொல்கிறார்கள். அதே போல் பரவலாக உள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களிடமும், எங்களுடைய கூட்டணி கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களிடமும் இதை தெரிவிக்கின்றனர். நாங்களும் வீதி வீதியாக போகும்போது இந்த பிரச்சனையை மக்கள் முன்வைக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய முன்னாள் எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய முன்னாள் எம்பி 10 ஆண்டு காலம் இருந்தார். அவர் பல்வேறு பணிகளை இந்த பாராளுமன்ற தொகுதியில் செய்துள்ளார். அவர் செய்து முடிக்க முடியாமல் இருக்கும் ஒரு சில பிரச்சனைகளையும், இன்னும் மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை முன்னின்று பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன், அப்படி செய்யும் பட்சத்தில் செய்து தருவேன், முடியாத பட்சத்தில் மக்களோடு இணைந்து களத்தில் இறங்கி போராடுவேன். ஆகவே எனக்கு இந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதி மக்கள் என்னை நிச்சயமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.